ஆருத்ரா நிதி நிறுவன மோசடி வழக்கில் தலைமறைவாக உள்ள நடிகர் ஆர் சுரேஷுக்கு லுக் அவுட் நோட்டீஸ். இதுவரை 6 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விளக்கம். ஒன்று முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நாளை முதல் கோடை விடுமுறை. 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். ஜூன் 5ஆம் தேதி சென்னை வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பை ஏற்று கலைஞர் 100ஆண்டு தொடக்க விழாவில் பங்கேற்கிறார். அதிமுகவிற்கு எதிராக பாஜக தலைவர்கள் பேசினால் நாங்கள் பதிலடி கொடுப்போம். அமித்ஷாவுடனான சந்திப்பை வைத்து விமர்சிப்பதற்கு ஜெயக்குமார் கண்டனம். கர்நாடகாவில் பாஜக பிரச்சாரத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு அவமதிப்பு. தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அவமதிக்கப்பட்டதை அண்ணாமலை தடுக்காததற்கு பல தரப்பினரும் கண்டனம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளுக்கு இழப்பீடு வழங்க கோரிக்கை. ராமேஸ்வரத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உண்ணாவிரதம். தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். வடலூர் வள்ளலார் ஞான சபையில் சித்திரை மாத ஜோதி தரிசனம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு ரசித்து வழிபாடு. இருந்து மீட்கப்பட்ட மேலும் 8 தமிழர்கள் சென்னை வந்தடைந்தனர். சொந்த ஊர்களுக்கு செல்ல தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பாடு. இந்தி நடிகை ஜியா கான் தற்கொலை வழக்கில் இருந்து நடிகர் சூரஜ் பஞ்சோலி விடுதலை. மும்பை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. மல்யுத்த வீரர்கள் போராட்டத்துக்கு நீரஜ் சோப்ரா, கபில் தேவ் ஆதரவு. வீதியில் இறங்கி போராடுபவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். உலகம் முழுவதும் வெளியானது பொன்னியின் செல்வன் படத்தின் 2ஆம் பாகம். படத்தை காண உற்சாகத்துடன் திரையரங்குகளுக்கு படையெடுக்கும் ரசிகர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.